எங்க இன்னும் ரங்கநாயகியை காணோம்? பெருமாளை சேவிச்சுன்னு வந்துடுறேன்னா வந்துருவாள். கவலைப்படாதடா, அப்பா லட்சி சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதடா. தள்ளு தள்ளு வந்துட்டேன்டா. தெரியறது. அப்புறம் என்ன எழுந்து நின்று விஷ் பண்றது? அதெல்லாம் ஜட்ஜிக்கு தானே பண்ணுவா. நெக்ஸ்ட் மந்த் சேலரியா அவரண்டியே வாங்கிக்கோ. ஜட்ஜி வந்துட்டாரு. ரங்கத்தை என்ன காணுமே? ப்ராசிக்யூஷன் சாட்சிகளை விசாரிக்கலாம். கொலை செய்யப்பட்ட கௌசல்யா மரண வாக்குமூலத்தை பதிவு செஞ்சாங்களே, அப்போ நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? என் கண்ணு முன்னாடி தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு? என் சாவுக்கு ஸ்ரீகாந்த் தான் காரணம்னு. மரண வாக்குமூலம் ஏற்கனவே கோர்ட்டார் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தர்மராஜன், கொலை செய்யப்பட்ட கௌசல்யா தன் சாவுக்கு காரணம் ஸ்ரீகாந்த்னு வாக்குமூலம் கொடுத்தாங்களா, இல்ல தன்னை கத்தியால் குத்தியது ஸ்ரீகாந்த்னு வாக்குமூலம் கொடுத்தாங்களா? ரெண்டுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? இருக்கே, நம்மளா தண்ணியில் ஒருத்தனை தள்ளி விடுறதுக்கும் ஏற்கனவே விழுந்த ஒருத்தனை நீச்சல் தெரியாம காப்பாத்தாம போறதுக்கும் உள்ள வித்தியாசம். என் சாவுக்கு ஸ்ரீகாந்த் தான் காரணம் சொன்னாங்க. ஸ்ரீகாந்த் கத்தியால குத்தினான்னு சொல்லல. ஆமா. அப்போ ஸ்ரீகாந்த் கத்தியால குத்தல? தெரியாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பின்னிட்டா. This is my 97th case, da. அனேகமா செஞ்சுரி அடிக்க மாட்டேன், மிடில்லே அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பம்பர் லாட்ஜ் ஒன்று வாங்கியிருக்கேன், அது அடிக்கட்டும். பணம் வந்தா கோர்ட்டு பக்கமே வரமாட்டேலா? ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோ, அவ்வளோ வச்சு கேஸ் நடத்த வேண்டாம். படவா ரஸ்கல் மாபாவி. எதிரில் குற்றவாளிக்குள்ள நிற்கிறாரு ஸ்ரீகாந்த், அவரை உங்களுக்கு தெரியுமா? நன்னா தெரியும். எங்கள் ஆத்துல எங்கள் கல்யாணியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தான். நல்ல வேலை ரங்கநாயகியாலே எங்க பொண்ணு தப்பிச்சா. ஸ்ரீகாந்தோட கேரக்டர் எப்படி? பார்க்கறதுக்கு பூனை மாதிரி இருப்பான். எமகாதக ஊர் ஊரா போய் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது தான் இவன் தொழிலே. அப்செக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேஸ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் கொலை செஞ்சாரா இல்லையாங்கிறத பத்தி தானே தவிர அவரோட தொழில் என்ன ஏதுங்கிறத பத்தி இல்ல. அப்செக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த ஸ்ரீகாந்த் கௌசியை கொலை பண்ணிருப்பார்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா. ஏற்கனவே ஒரு தடவை மளிகை கடைக்கு போயிருக்கிறப்ப வலிப்பு வந்திருக்கு. இவன் வேணும்னே அவ கையில கத்தியை கொடுத்து கொலை பார்த்திருக்கான். ரங்கம் சொல்லி இருக்கா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் பாட்டிமா, அவ சொன்னா இவ சொன்னாங்கறத தான் கோர்ட்ல வந்து சொல்றேளே தவிர நீங்களா எதையும் கண்ணால பார்க்கல இல்லையா? இல்ல. கண்ணால பார்க்காம கண்டபடி ரீல் சுத்துறதுக்கு இது என்ன உங்க கடை முருக்க? திஸ் இஸ் கோர்ட் ஐஸ். போடா வியவஸ்தை கிட்ட அம்பி. யார? ஒன்னத்தான் அம்பி. எல்லா கோர்ட்லயும் யூனிஃபார்மோட நிறுத்தி வச்சிருக்களே நீதி தேவதை, அதையே கண்ணை கட்டி தான் வச்சிருக்கள். அதை விடு, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு ஜட்ஜு. அவர் இந்த கேஸில் எதையுமே கண்ணால் பார்க்கலை. அதுக்காக அவர் தீர்ப்பை மட்டும் இல்லைன்னு சொல்லிடுவேடா? நமக்கு படியெடுக்கிற பகவானையே கடத்திட்டு போற பாவி இவன். இவனுக்கு கொலையெல்லாம் தூசு மாதிரி. ஏன் பாட்டிமா, எதை பேசுறதா இருந்தாலும் ஜட்ஜே பார்க்காம அங்க பார்த்து அங்க பார்த்து பேசுறல, யாராவது சொல்லி கொடுக்கறாளா? Somebody is prompting her. போட அம்பி. ஜட்ஜை நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்காளே, அவ எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பா. அதனாலதான் நான் நியாயத்தை எடுத்து சொன்னேன். எனி மோர் க்வெஸ்டின்? யார கேப்பேன் யுவர் ஆனர், அதான் பாட்டியே பேட்டால.
நோ மோர் க்வெஸ்சன்ஸ். கேள்வி கேட்க தெரியாதவனா வக்கீல். பாட்டி பின்னிட்டானா? கேசவங்க பண்ண பாட்டி எப்படி பண்ண முடியும்? வெயிட் பண்ணு, இன்னும் ரெண்டு சாட்சி இருக்கு. பாப்போம் பாப்போம். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அங்க இருந்தீங்களா? கண் முன்னால் நடந்த கொலையை பார்த்துட்டு கையால் ஆகாத தினமா நின்னு இருந்தேனே. உங்க பொண்ண ஸ்ரீகாந்த் தான் கொலை செஞ்சாரா? ஆமா, இவன் தான், இவனே தான். கீழே கிடந்த அருமாமனை எடுத்து அவ கழுத்துல ஒரு போடு போட்டு அவளை வெட்டி சாச்சுட்டான். போய் சொல்றியா? தேங்க்யூ யுவர் ஆனர். ஏன் மிஸ்டர் தேசிகாச்சாரிய, நடந்தது கொலைன்னா அதை ஏன் நீங்க முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ல சொல்லல? போலீஸ் கேஸ் அது இதுன்னு வரமேனுட்டு பயந்துட்டு சொல்லாம இருந்தேன். இப்ப கௌசியே சொல்லிட்டாலோ, இனிமே மறைச்ச பிரயோஜனம் இல்ல, அதான் சொல்லிட்டேன். மிஸ்டர் தேசிகாச்சாரி, ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது? தனக்கு துரோகம் பண்ண கணவனை மாட்டி விடணுங்கிறதுக்காக கௌசி தானே ஏதாவது பண்ணிட்டு போலீஸ்லயே போய் சொல்லிருக்க கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? அடுத்தவாள் மாட்டி விடணுங்கிறதுக்காக தன் உயிரை யாரும் மாச்சுக்க மாட்டா. தற்கொலை பண்ணிக்கணுங்கிறவா விஷத்தை குடிச்சு சாவ, இல்லைன்னா தூக்க கயிறுல தொங்குவா. இப்படி அருமாமனை எடுத்து கழுத்தை நெருக்கிக்கிட்டு யாரும் சாக மாட்டா. சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்க அஞ்சு பேர் ஆத்துல இருந்திருக்கோம். அன்னைக்கு இவன் தனியா தான் வந்தான். இன்னைக்கே இவனை ஏதாவது செய்யணும்னு நாங்க நினைச்சிருந்தா, இன்னைக்கு இந்த கடகாரம் நிற்க வேண்டிய இடத்துல நான் நின்றுக்கணும். நீங்க வெளியில நின்றுப்பே. No more questions. ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏதாவது எழுதிட்டே இருக்கியே, பால் கணக்க. என்னது, ஏதாவது மெயின் பாயிண்டா? இல்ல, என் ரெசினேஷன். அடுத்த சாட்சி ரங்கநாயகி, பாதிக்கப்பட்டவ, பாஞ்சு வந்து குதிர போறா. எப்பயுமே தோத்துட்டு இருக்க உங்க கூட நான் எப்படி இருக்க முடியும்? கிள்ளி வெப்பேன். ஜட்ஜு பாக்குறார். வெளியே வாடா, உன்னை பாத்துக்கிறேன். ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரங்கநாயகி. ஐயோ, இன்னும் மறக்கணுமே. சாட்சிக்கு இது ஜோடிக்கப்பட்ட கேஸ்னு ரொம்ப நன்னா தெரிஞ்செடுத்த போல இருக்கு. மோரோவர், கோர்ட்னு வந்துருத்துனா என்ன மாதிரி பெரிய லாயர்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமே. அதுக்கு பயந்துண்டு மாட்டம் போட்டா போல இருக்கு. சேஷோ, அவ பேர் என்னடா? மங்கம்மாவா கங்கம்மாவா? என் பேர் ரங்கநாயகி. நல்ல வேளை வந்துட்டா. குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு, இவர் தான் உங்களுக்கும் கௌசிக்கும் புருஷனா? ஆமா. இவர் தான் கௌசியை குத்தி கொலை செஞ்சாரா? இல்ல. நடந்தது கொலையே இல்ல, அது ஒரு விபத்து. ஏம்மா, கட்டின புருஷன் மேல இருக்கிற பாசத்தினால நீ பொய் சொல்றியா? இப்பதான் மிஸ்டர் தேசிகாச்சாரி இதை கொலைன்னு சொன்னாரு. தாலி கட்டின அன்னைக்கே எங்களுக்குள்ள இருந்த உறவு செத்து போச்சு. இப்போ நியாயமும் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். அன்னைக்கு கூட சிபிஐ விசாரணையில இவரை பத்தி நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறதுக்காக தான் அவர் வந்திருந்தார். அப்ப நடந்த கை கலப்புல கௌசி தானாவே தவறி போய் தான் அருவாமனையில விழுந்தாலே தவிர இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாவி.
ஏமா நீ போலீஸ்ல சொல்லல? போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இதோ இந்த ஸ்ரீகாந்த் இனி குற்றவாளி கூண்ல நிக்கிறதுக்கு காரணமே ஒரு தப்பான பொம்மநாட்டியும் நாலஞ்சு போலீஸ்காரரும் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு இதே ஸ்ரீகாந்த் படிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்துட்டு ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாவும் ஒருத்திக்கு நல்ல புருஷனாவும் இருந்திருப்பார். இப்படி மன நோயாளியா மாறி அவர் வாழ்க்கையும் அழிச்சுண்டு ஏன் வாழ்க்கையும் சீர் அழிச்சு அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அன்னைக்கு அவ அவசரப்பட்ட மாதிரி இன்னைக்கு நீங்களும் அவசரப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உண்மையை சொல்ல வந்தேன். Prosecutor, any more question? No, Your Honor. என்ன மிஸ்டர் சாரி, நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? அதான் அவாலே நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாலே, அப்புறம் எங்க அண்ணா என்ன கேக்குறது? ஜட்ஜ்மெண்ட நீங்க சொல்லுங்க யுவர் ஆனர். அரசு தரப்பு சாட்சியங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாலும் ரங்கநாயகின் கூற்றுப்படி இது ஒரு விபத்தாக இருக்கலாம் என்ற சந்தேகம் கோர்ட்டாருக்கு எழுவதாலும் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளித்து ஸ்ரீகாந்தை விடுதலை செய்கிறேன். முடிஞ்ச உடனே நானே பாம்பே கூட்டிட்டு போறேன். யோ,
என்னையா நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கூட்டுவாயா. டேய் நடரா, பேசினது போதும், கிளம்பு. போடா கிளம்புடா. ஹலோ சுந்தரம் சாரா? ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஒரு சின்ன ஃப்ராக்சர், இப்போ பரவாயில்ல. டூ டேஸ் முன்னாடி ஸ்வீட் வாங்க போயிருந்தேன், அங்கே தான் சொன்னாங்க மேஜர் ப்ராப்ளம் இல்லையே. இல்லை இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி. யார் இது ஸ்வீட் ஸ்டாலில் புதுசாக ரங்கநாயகின்னு? பேரனுக்கு பர்த்டே ஸ்வீட் வாங்க போயிருந்தேன், ஒரு கிலோ வாங்க வந்த என்ன ஸ்வீட்டாக பேசி 2 கிலோ வாங்க வச்சுட்டா. சமத்து பொண்ணு, விட்டுடாத, ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்ல வந்தேன். கைக்குள்ள போட்டுக்கோ, இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நான் டுமாரோ மார்னிங் ஆத்துக்கு வரேன். ஓகே சுந்தரம் சார், எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் காலிங். பகவானே, நாராயணா, களி முத்தி போயிடுத்துடா, முத்தி போயிடுத்து. என்னம்மா சொல்ற? என்னத்தை சொல்ல சொல்ற? இந்த காலத்துல மனுஷால எங்க நம்ப முடியறது? நாம உன நினைச்சா அவ உன பண்றா. என்னன்னு சொன்னா தானே தெரியும். அந்த ரங்கநாயகியை தான் சொல்றேன், கடைசி நேரத்துல பல்ட் அடிச்சுட்டா, அந்த மாபாவி ஸ்ரீகாந்துக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டா, கோர்ட்டு ஆடி போயிடுத்து. அப்படி என்ன சொன்னாவோ? கௌசிய அவன் கொலை பண்ணல, விபத்துன்னு சொல்லிவிட்டா. உண்மையத்தானே சொல்லியிருக்க? என்ன படலங்க உண்மை, தேசிகாச்சாரி சாட்சி பொய்யின்னு ஆயிடுத்து. இந்த ரங்கத்துக்கு புத்தி ஒன்றும் பேதலிச்சு போகலையே. அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமா தெரியும்? யார் மனசுல என்ன இருந்தா என்ன, நினைக்கிறது இல்ல நடந்துரும. பகவான் ஒருத்தர் எதுக்கு இருக்கார்? கொலை கேஸ்ல தப்பிச்சுட்டாலும் செல கடத்தல் கேஸ்ல மாட்டின்னுட்டானே. நீ என்னதான் சொல்ற ஆனந்தோ, அவன் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அந்த ஸ்ரீகாந்த் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனை கிடைக்கும் பாரு. மாமி, அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அதான் நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வரேன். ஐயோ, நல்ல வேளை இந்த அநியாயத்தை பாக்குறதுக்கு அப்ப நான் கோர்ட்டுக்கு வரல. இங்க வா. ஆமா, எதை மனசுல வச்சுட்டு அவ அப்படி சொல்லியிருப்பா? புரியலையே மாமி. ஒருவேளை ரங்கநாயகி அவங்க கூட வாழறதுக்கு இஷ்டமோ என்னவோ. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது மாமி. ஏதோ ஒரு மனிதா மரத்துல சொல்லியிருப்போம், அதான் உண்மையிலேயே ஸ்ரீகாந்த் கவுசி கொலை பண்ணலையே, அதான் சொல்லியிருக்க. நீக்கு என்னமோ படபடப்பா இருக்குப்பா. நான் இருக்கும் போது நீங்க ஏன் மாமி கவலைப்படுறீங்க? நாம நினைச்சது நடக்கும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, இந்த போறானே முண்டும். அவன் மனசையும் அந்த ரங்கநாயகி மனசையும் மாத்தி எப்படியாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த சண்டாளன் ஸ்ரீகாந்த் செல கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தாலும் வந்துருவான். டோன்ட் வரி மாமி, இந்த நிமிஷத்துல இருந்து ரங்கநாயகி உங்க ஆத்து மாட்டு பொண்ணு, இதை யாராலையும் மாத்த முடியாது. நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறேனே. மெதுவா பேசுடா. அப்புறம் அந்த இது கேட்டிருந்தானே. முடி முடி, காரியத்தை முடி. காரியத்தை முடிக்காம கால்னா கூட தரமாட்டேன். ஒரு கப் காஃபியாவது கொடுங்க. அது கூட கிடையாது, போட. ஓல்ட் இஸ் கோல்ட், போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். யாரு யாரு அது, யாரு அதுன்னு கேக்குறேன்ல. என்னமா, என்னாச்சு? ரங்கோ, யாரோ பின்பக்கம் லைட்ட போட்டிருக்காங்க, யாரு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரு இந்த நேரத்துல? யாரு யாருன்னு கேக்குறேன்ல. பின்புற வாசல் வழியா வந்ததில்லன்னு தெரியல, திருட.
எருடங்கிற, நீயே லைட் போட்டு எல்லாரையும் எழுப்பிட்ட.